ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா ஆனிமேக்ஸோட ஹிஸ்ட்ரி வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. நான் இது வரைக்கும் ஆனிமேக்ஸ் பார்த்ததில்ல. ஸோ நான் சொல்கிறத விட உண்மையிலே ஆனிமேக்ஸ் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் சொன்னால் நல்லாயிருக்கும்ல. அதனால் இன்றைக்கி ஆனிமேக்ஸோட ஹிஸ்ட்ரியை சொல்ல போகிறது யாருன்னா நம்ம செட்வி ப்ரோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு எம்எஸ்டி ஆனிமன் சேனல். இன்னைக்கு இந்த சேனல் நம்ம எப்படி பார்க்க போனால் அனிமேஸ் சொல்லிட்டு இந்தியாவில் அனிமேஸ் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு ஒரு சேனல் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது அப்படியே அனிமேஸ் நான் அனிமேஸ் பார்த்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அடுத்தவரை அந்த சேனல் பற்றி என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நான் சொல்ல போகிறேன். எனவே வீடியோக்குள்ள போகிறதுனா உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அனிமே ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுமா மறக்காம நம்ம எம்எஸ்டி ஆனிமன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஜெட் வீடியோஸ் சொல்லிட்டு நம்ம சேனல் இருக்கும் அதையும் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இருக்கிற நம்ம லைக் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்கள், இப்போ இந்த அனிமேஸ் சொல்லிட்டு சேனல் பார்த்துக்கிட்டீங்க. 2004 சோனி கம்பெனி மூலமா இந்தியாவில் வந்து அனிமேஸ் டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க 2004 வந்து அனிமேஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணவனு பார்த்துக்கிட்டீங்களேன், இங்கிலீஷ் டப் அண்ட் ஜாப்பனீஸ் டப்பில் மட்டுமே இல்லாமல் ஹிந்தி டப்பிலும் டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, 2007 வந்து ஹிந்தி டப் வந்து அப்படி டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போத்திலேருந்து வந்து அவங்க பியூர் அண்ட் பியூர் வந்து அனிமி கண்டென்ட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2007 கருத்து வந்து அவங்க வந்து வெறும் ஜாப்பனீஸ் டப் அண்ட் இங்கிலீஷ் டப்பில் மட்டும் தான் அனிமேஸ் போட்டிருந்தாங்க. அந்த அனிமேஸ் சொல்லிட்டு எனக்கு ஒரு சேனல் எப்போ இருக்குன்னு தெரியும்னா 2007 தான் சொல்லுவேன். ஏன்னா 2007 எங்கள் அக்கா வந்து அனிமேக்ஸில் வந்து அனிமேஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து அப்போ அவ்வளோவா இங்கிலீஷ் புரியாது, நான் வந்து அனிமேக்ஸ் வந்து 2013 தான் நான் அதில் வந்து அனிமேஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 2013 அனிமேஸில் வந்து அனிமேஸ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம அனிமேஸ் பற்றி சொல்ல போனோம்னா இப்போ இருக்க நிறைய சேனல் கம்பேர் பண்ணால் நம்ம அனிமேஸ் வந்து சும்மா வேறு லெவல் சேனல் தான் சொல்லணும். அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச காரணம் வந்து அப்படியே நான் புட்டு புட்டு வைக்கிறேன், நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ நம்ம மாடல் காரணம் வந்து எதை பார்க்க போகிறோம்னா ஷெடியூல் தான். இப்போ நம்ம அனிமேஸில் வந்து ஷெடியூலிங் பண்ணிச்சுங்களேன் ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ வந்து அவன் ஒரு நேரத்தில் வந்து 6 அனிமேஸ் வந்து போடுவான், 6 டிஃப்ரெண்ட் அனிமேஸ் போடுவான். அண்ட் அதோட நியூ எபிசோட் வந்து ஒரு 4 to 7 PM வீக் டேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அந்த 4 to 7 PM மட்டும்தான் புது எபிசோட் போடுவான். அதுக்காக அந்த புது எபிசோட் வச்சுட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ரிப்பீட்டேஷன் போடுவான். ஒரு நைட்டு திருப்பி ஒரு 7:30 to 10:30 வரைக்கும் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுவான். அண்ட் 11:00 வரும்போது வந்து ஜப்பானில் ஏதாச்சும் ஒரு ஆன் கோயிங் அனிமே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆன் கோயிங் அனிமே வந்து எப்படியாச்சும் காப்பிரைட்ஸ் வாங்கி நம்ம இந்தியாவில் லீகலாக ரிலீஸ் பண்ண அனிமேக்ஸ் மூலமா. ஸோ அது வந்து 11 to 11:30 மாதிரி போவோம் அது வர டைமிங். அண்ட் அதுக்கடுத்து மிட் நைட்லேருந்து காலில் வரைக்கும் இதே மாதிரி ரிப்பீட்டேஷன் பண்ணி பண்ணி ஓட்டிடுவான். அந்த காலிலேருந்து திருப்பி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் ஒரு 4 PM வரைக்கும் திருப்பி அந்த போட்ட எபிசோடையே போட்டு போட்டு ரிப்பீட் பண்ணிடுவான். அண்ட் திருப்பி அந்த 4 to 7 PM ஒரு புது எபிசோட் போடுவான். இப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸ் வந்து ஃபுல்லாக ஓடிடும். அண்ட் வீக்கெண்டில் வந்து எப்படி நம்ம போவோம், இவங்க வீக்கெண்டில் போகிறதுன்னு சொல்லிட்டு தனியாக 2 செட் ஆஃப் அனிமேஸ் இருப்பாங்க. உன் எப்படின்னா வீக்லி ஒன்ஸ்ன்னு போடுற மாதிரி ஒரு அனிமே வச்சிருப்பாங்க. நான் பார்த்த காலத்தில் வந்து காட் ஃபைட் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே வந்து போட்டிருந்தாங்க, சாட்டர்டே ஒரு எபிசோட் சண்டே ஒரு எபிசோட். அடுத்தவரை ஏதாச்சும் ஒரு அனிமே, அதாவது வீக் டேஸில் போடாத ஒரு அனிமே வந்து மொத்தம் ஒரு 5 எபிசோட் சாட்டர்டே ஒன்று போடுவாங்க. அதுக்கு ரிப்பீட்டேஷன் கொடுக்குற வருமா சண்டையும் திருப்பி அதே 5 எபிசோட் போடுவாங்க. ஸோ இந்த 5 எபிசோட் போட்டு முடிச்சுக்கிட்டு அந்த சாட்டர் சண்டே மீதி இருக்க டைம் எப்படி ஓட்டுவாங்க. இப்போ நம்ம வீக் டேஸில் 6 அனிமேஸ் வந்து 5 எபிசோட் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த 5 எபிசோட்ஸ் சாட்டர்டே ஒரு 3 அனிமேஸ்க்கு ஒரு மேரத்தான் மாதிரி ஓட்டுவான். அப்புறம் சண்டேக்கு வந்து இன்னொரு 3 அனிமேஸ் வந்து மேரத்தான் மாதிரி ஓட்டுவான். இப்போ தான் அந்த அனிமேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெடியூல் இருக்கும். ஸோ அந்த புதுசாக ஒரு சாட்டர்டே சண்டே வந்து 5 எபிசோட்ஸ் வந்து அனிமே போடணும்னு சொல்லணும் பார்த்தீங்களா. அது இல்லாத டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு அனிமே மூவிஸ் போடுவாங்க. நான் வந்து பார்க்கும்போது இனுயாஷா நருத்த மூவிஸ்லாம் நான் அதில் தான் பார்த்து வளர்ந்தேன் சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு. அந்த இதெல்லாம் கேட்கும் போது என்னையா அனிமேஸில் அங்கே மட்டும் போட்ட எபிசோட் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லை வந்து என்ன பெருசாக இருக்குன்னு சொல்லுறதுக்கு கேட்கலாம். பட் அனிமேஸ் வந்து என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னு அவங்ககிட்ட நிறைய லைப்ரரி இருக்கு. அவனுக்கு வேணா ஒரு நாள் ஃபுல்லாக 10-15 அனிமேஸ் வச்சு கூட அவன் ஓட்டுவான். பட் அவனுக்கு என்ன எல்லாரும் அனிமேஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அதாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து டியூஷன் ரொம்ப போய் போய் வளர்ந்தவனா. ஸோ நான் வந்து வீட்டுக்கு எப்பவுமே லேட்டாக வருவேன். ஸோ நான் வந்து பார்க்குற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் நான் அனிமேக்ஸ்லேயே பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து வரப்பிரசாரம்னா சொல்வேன். அப்படின்னா இந்த 4 மணிலேருந்து 7 மணிக்கு பார்க்க முடியல, நான் ஒரு 7 மணிக்கு மேலே வந்து பார்ப்பேன். இல்லையா நான் மிட் நைட்டில் முடிச்சுட்டு பார்ப்பேன், இல்லையா லீவ் டேஸு சாட்டர்டே சண்டே உட்காந்து நான் மொத்தமாக பிங் வாட்ச் மாதிரி போடுவேன். இப்படின்னு சொல்லிட்டு அழகாக அனிமேக்ஸ் வந்து எல்லாரும் அனிமேஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழி வச்சிருந்தான். இப்போ நம்ம மற்ற சேனல் பார்க்குறோம், எப்போ ஷோ போடுறான் அந்த எந்த எபிசோட் போடுவான்னு தெரியாது, ஆனால் போடுவான். நம்மளுக்கும் தெரியாது வியூவர்ஸ் வந்து இந்த எபிசோடா இது வந்து எப்போ நேற்று முன்னாடி அதுக்கு முன்னாடி நேற்று தொடர்ந்து ஒரு 4 வாரமாக இதே தான் போட்டு ஓட்டுறான், அடுத்த எபிசோட் போனான் போகமாட்டான், அந்த எபிசோட் போட்டால் ஓட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மற்ற சேனல்ஸ். அண்ட் அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுவோம் நம்ம அனிமேஸ் வந்து எவ்வளோ பெட்டர். அண்ட் நீங்கள் அனிமேஸ் சொல்லிட்டு சேனல் பார்த்தீங்கன்னா நீங்களே அதெல்லாம் ஒத்துப்பீங்க. அண்ட் இருக்கிறது நம்ம அடுத்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் தான் சொல்லணும். இப்போ நம்ம நிறைய சேனல்ஸ் பார்க்குறோம், டிவி சீரியல் சேனல்ஸ்லேருந்து கார்ட்டூன் சேனல்ஸ் வரைக்கும் எப்போ பிரேக் போடுவான்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் ஒரு சீன் போயிட்டு இருக்கோம், பிரேக் போடு பிரேக் எப்போ முடியும், மிஸ்டர் பீன் வாட்ச் பார்க்குற மாதிரி 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் அதை போய் நான் சேனலை மாற்றி வேறு சேனல் பார்க்க போகிறேன், உன் சேனல் யார் பார்க்கணும்னு தலைவடினு சொல்லிட்டு போகிற மாதிரி வச்சிருப்பான். பட் அனிமேஸ் சேனல் வந்து அப்படி ஒரு பிரச்சனை இருக்காது. அனிமேஸ் சேனல் வந்து பிரேக்குக்கு வந்து ஒரு பக்காவாக டைமிங் வந்து போட்டு வச்சிருப்பான். அதுக்குன்னு இப்போ ஒரு அனிமையோட எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னு 24 மினிட்ஸ் இருக்கும், 23 மினிட்ஸ் இருக்கும். அடுத்தவரை அவன் வந்து ஒரு அனிமே எபிசோடுக்கு வந்து அலோகேட் பண்ணுற டைம் வந்து 30 மினிட்ஸ். ஸோ இந்த 24 மினிட்ஸ் எபிசோட் வந்து அவன் எப்படி படிச்சிருப்பான், பார்ட்டியே பார்ட் பீன் பிரிச்சிருப்பான். ஸோ இந்த பார்ட்டியை முடிச்சுக்கிறது நல்ல ஒரு 1.5 நிமிஷம் பிரேக் வரும், அதில் அனிமேக்ஸ் மியூசிக் சொல்லிட்டு அவனு போடுவான். ஸோ இந்த அனிமேக்ஸ் மியூசிக் வந்து எப்படி இருக்கும், இப்போ இந்த அனிமே ஓப்பனிங் சாங்ஸ் அண்ட் எண்டிங் சாங்ஸ் பாருவங்களோட ஆல்பம்ஸ் அண்ட் அவங்களோட மியூசிக் வீடியோஸ்னா அந்த ஒரு 1 நிமிஷம் கிராப்ல வந்து போடுவான். அந்த
யாரும் போட்டு முடிச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து அடுத்து என்னென்ன அனிமேஸ் வரும், அடுத்து என்னென்ன அனிமேஸ் வந்து டைமிங்ஸில் போட போகணும்னு சொல்லிட்டு டைமிங்ஸோடு காமிப்பான். இப்போ அடுத்து 6 to 6:30 என்ன அனிமே போடுவோம், 6:30 to 7 என்ன அனிமே போடுவோம்னு சொல்லிட்டு அடுத்து 1.5 மணிக்கு வந்து அவன் லிஸ்ட் போட்டிருப்பான் இந்த அனிமேஸ்லாம் போட போகணும்னு சொல்லிட்டு. அந்த அடு முடிஞ்சாலும் பார்ட் பி வந்துடும். அந்த பார்ட் பி முடிச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் பிரேக் இருக்குமா, அந்த திருப்பி ஒரு அனிமேஸ் மியூசிக் வந்து ஒரு 1.5 நிமிஷம் போடுவான். அந்த மீதி இருக்க டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஸோட பிவிஸ், அதாவது ப்ரொமோஷனல் வீடியோஸ் அண்ட் அனிமேஸோட ட்ரைலர்ஸ். அது ஏற்கனவே ரிலீஸ் பண்ண அனிமேஸ்க்கும் விடுவான், இல்லை இந்த அனிமே முடிஞ்சு புதுசாக ஒரு அனிமே வந்து இந்த சேனல் வர போறா அதோட பிவிஸ் அண்ட் அதோட ட்ரைலர்ஸும் விடுவான், இல்லைனா ஜப்பானில் வந்து புதுசாக ஒரு ஆன்கோயிங் அனிமே வர போறா அதோட ட்ரைலர்ஸும் அனிமேஸ் விடுவான். இப்படி அவன் பிரேக்கில் மொட்டை மொட்டமாக ஓட்டுவான். இந்த அனிமே கார்ட்டூன் சேனல்ஸ் நம்ம பார்த்துருப்போம், பிரேக்னு போடுவான் எப்போ முடிப்பான்னு தெரியாது. அந்த பிரேக்கில் போடுற கண்டென்ட் வந்து எப்படி இருக்கும், எல்லாரும் பால் அட்வர்டைஸ்மெண்ட், கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட், ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுத்தான் வியூவர்ஸ் தானே பார்த்து கஷ்டப்பட போறாங்க. பட் அனிமேஸ் வந்து அப்படி பண்ணவே மாட்டான். அனிமேஸ் வந்து அவன் அனிமே ரிலேட்டட் கண்டென்ட்டாக பியூர் அண்ட் பியூர் போடுவான். இப்போ நான் பார்க்கும்போது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டது வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் தான், இந்த கார்ட் ஃபைட் வாங்கான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போடுவான். அந்த கார்டோட டெக்ஸ்னா இந்த கடையில் கிடைக்கும் அந்த கடையில் கிடைக்கும் சொல்லிட்டு அவன் ஜப்பானில் தான் காமிப்பான். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அது தப்பத்துக்கு நான் அதுக்கு வர கடைக்கடையாக ஏறி இறங்கி அசிங்கப்பட்டேன். இனிமேல் அந்த மாதிரி அப்படியே விட்டுலாம். ஸோ மொத்தத்தில் அனிமேஸ் பொறுத்த வரைக்கும் டைமிங்ஸ் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. பிரேக் வந்து 1 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷமா அவ்வளோ நிமிஷம் தான், என் வேறு எக்ஸ்ட்ராவாக 1 செகண்ட் கூட வாங்க மாட்டான் இப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கோடு போட்டு வாங்கிருந்த சேனல் அனிமேக்ஸ். அது அட்வர்டைஸ்மெண்ட்டு பியூர் அண்ட் பியூர் அனிமே ரிலேட்டட் கண்டென்ட்னா வேறு கண்டென்ட்டே கிடையாது அனிமேக்ஸில். அதனால் அனிமேக்ஸ் வந்து படிச்சுருந்தேன். பிரேக் போட்டால் கூட அனிமேக்ஸ் சேனல் உட்காந்து பார்ப்பேன், வேறு அனிமேஸோட ட்ரைலர் வீடியோஸ் அண்ட் ப்ரொமோஷனல் வீடியோஸ்னா பார்க்கறதுக்காகவே. அந்த அனிமேக்ஸ் சேனல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால் அவங்களோட அனிமே லைப்ரரிஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஜென்ரலாக ஒரு கிச்சனில் இருப்போம், என் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மார்வல் எச்கே எடுப்போம், மொத்தமாக அந்த டிஸ்னி எக்ஸ்டில் மார்வல் எச்கே வரைக்கும் இது வரைக்கும் எத்தனை ஷோஸ் போட்டிருப்பான், அதாவது எத்தனை எபிசோட்ஸ் போட்டிருக்கான்னு பார்க்க போகிற மக்களே, எத்தனை ஷோஸ் முழுக்க முழுக்க போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சிருக்க என்ன மார்வல் எச்கேல இது வரைக்கும் ஒரு 30 டிஃப்ரெண்ட் ஷோஸ் போட்டிருப்பானா, மொத்தமாக டிஸ்னி எக்ஸ்டில் நான் சொல்கிறேன் ஒரு 30 இல்லைனா 35 டிஃப்ரெண்ட் ஷோஸ் போட்டிருப்பான். பட் அனிமேஸில் அப்படிலாம் கிடையாது. 2004லேருந்து 2017 வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷோஸ் போட முடியும், அந்த அவன் போகிற ஷோஸ் கூட எப்படிமா இருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஷோலாம் போட மாட்டானு. அதாவது இப்போ இது வரைக்கும் அவன் லாங் ரன்னிங் ஷோஸ்லேயே அவன் ப்ளீச் நடத்த மட்டும்தான் போட்டிருக்கான் அனிமேஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்த அவன் போகிற நிறைய ஷோஸ் வந்து 13 to 24 எபிசோட்ஸில் முடிகிற மாதிரி ஷோவாக இருக்கும், அந்த அடுத்தவரை வந்து ரொம்ப அண்டர்ரேட்டட் இருக்கும். ஸோ இப்படிக்கு நான் அனிமேக்ஸில் 2013லேருந்து பார்த்து எனக்கு நான் இருக்கிற ஷோஸ் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ நான் ஸ்லைட் ஷோ மாதிரி காமிக்கிறேன், அது காமிச்சிருக்கேன் நான் மீதி நான் சொல்கிறேன். ஸோ இப்படி நான் 2013லேருந்து பார்த்து எனக்கு நான் இருக்கிற அனிமேஸ் மட்டும்தான் இப்படி நான் இந்த லிஸ்ட்லேயே போட்டு வச்சிருந்தேன். ஸோ இந்த லிஸ்ட் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கும் ஒரு 66 டிஃப்ரெண்ட் அனிமேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனிமேஸ் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா, இதெல்லாம் நம்ம ஊரில் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மைண்ட் வைஸ் இருக்கும். பட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அனிமேஸ்லாம் அவர் மொத்தமாக இந்த மாதிரி அனிமேஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து மோஸ்ட்டாக அந்த ரேட்டர் அனிமேஸ் வந்து எடுத்து எடுத்து போடுவான், அவனுக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளமாக என்ன ப்ராப்ளம்னு தெரியல. பட் அவன் மொத்தத்தில் நிறைய அனிமேஸ் ரிலீஸ் பண்ணுவான். எனக்கு நான் இருக்கிறது இந்த 66 தான். அது நான் இது முன்னாடி ரெடி பண்ணி வச்ச பிக்சர் ஸ்லைடு. ஸோ இதுக்கும் மேலே அனிமேஸ் வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக நான் வந்துச்சு. பட் அடுத்தவரை இன்னும் நிறைய அனிமேஸ் இருக்கும், ஏன்னா நான் 2013லேருந்து தான் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அனிமேஸ் வந்து. பட் 2004லேருந்து இந்த அனிமேக்ஸ் சேனல் இருக்கு. ஸோ மொத்தமாக அனிமேக்ஸ் சேனல் எத்தனை அனிமேஸ் வந்து போட்டுருவாங்க சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி அனிமேக்ஸ் சேனல் வந்து ஃபஸ்ட்லேருந்து எவ்வளோச்சு வாட்ச் பண்ணிட்டு வரீங்களா, மொத்தமாக எவ்வளோ ஷோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் இப்படி நான் அனிமேஸ் பார்த்துருக்கும்போது இடி வைக்கிற மாதிரி ஒரு ஆப் வச்சா நம்மளுக்கு, அது என்ன தெரியுமா, 2017ல் அனிமேஸ் வந்து சோனியான்னு சொல்லிட்டு ஒரு சேனலாக ரீப்ளேஸ் பண்ண பார்த்துச்சு. அது சோனி கம்பெனி தான் சோனியான்னு சொல்லிட்டு சேனல். ஸோ இந்த சோனியா வந்து 2017ல் வந்து அனிமேஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது ரெண்டு காரணம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னேன், அனிமேஸ் வந்து அவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கல. அதாவது என்னோட ஸ்கூல் டேஸில் பார்த்துக்கலாம் அனிமேஸ் பார்க்கும்போது இன்னொரு ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்களா, அதுவும் என் ஸ்டாண்டர்டில் கிளாஸ்ல மொத்த ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறேன், நான் ஒருத்தனா அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு சேனல் பார்த்துருப்பேன். அந்த அளவுக்கு ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி அனிமேஷன் சேனல் பார்த்தவங்க ரேஷியோ. ஸோ இப்படி இருக்கும்போது அனிமேஸ் வந்து வியூஸும் கம்மி, அதான் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போடும், பியூர் அண்ட் பியூர் அனிமே ரிலேட்டட் கண்டென்ட், இந்த பால் அட்வர்டைஸ்மெண்ட் கோல்கேட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு போடவே மாட்டான். பின்ன எப்படி அவனுக்கு டப்பு காசு வரும், ஸோ அதனால வந்து அது இழுத்து முட்டை அந்த பட்ஜெட்டை சால்வ் பண்ணுற விதமாக
சோனியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கொண்டு வந்து அதில் வந்து இந்தியாவோட கிரிஞ்சு கார்ட்டன்ஸை விட்டான். அவ்வளோதான், இது வந்து ஒரு ரீசன். அண்ட் ரெண்டாவது ரீசன் பார்த்துக்கிட்டேன், நம்ம இந்தியா மூலிமா சோனி கம்பெனி வந்து ஆக்சுவலி ஜப்பானில் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட் மாதிரி வாங்கினாங்களா, இந்தியாவில் வந்து அனிமேஸ் வந்து அனிமேஸ் மூலிமா டெலிகேஸ் பண்ணேன். ஸோ அந்த கான்ட்ராக்ட் டைம் வந்து 2017 ஓவர் ஆச்சா. ஸோ அதனால அவங்க வந்து அனிமேக்ஸ் வந்து சோனியான்னு சொல்லிட்டு ஒரு சேனலால் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இந்த ரெண்டு காரணத்தில் வந்து எது உண்மையான காரணம் சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ உண்மையான காரணம் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காம அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அண்ட் அடுத்தவரை எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அந்த அடுக்கத்தில் இந்த அனிமேக்ஸ் சொல்லிட்டு சேனல் போச்சு. எனக்கு வந்து இந்த அனிமேஸ் சொல்லிட்டு சேனல் போகும்போது ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் கிரிக்கெட், ஃபுட்பால், சீரியல், ட்ராமா, கார்ட்டூன்ஸும் பியூர் அண்ட் பியூர் பார்த்துருந்த காலத்திலேயே நான் வந்து உட்கார்ந்து அனிமேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். ஸோ அனிமேஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் போகும்போது ஐயோ இருக்கிறது நான் இங்கே அனிமேஸ் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இருந்துச்சு. இப்போ கூட அனிமேஸ் சொல்லிட்டு சேனல் போனோம்னு நினச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அனிமேஸ் சொல்லிட்டு அப்போ ஒரு சேனல் போனது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கற்று நான் எங்கேயே அனிமேஸ் பார்க்க போகிறேன், அண்ட் அதுவும் டிவியில் எங்கேயா நான் பார்க்க போகிறேன்னு சொல்ல மாதிரி எனக்கு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. பட் அதை தவிர இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா ஓகே, அனிமேஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் நம்ம ஊரை விட்டு போனதுனால தான் நான் வந்து நிறைய பைரசி சைட்ஸ் அது தவிர இந்த கிரன்ச்சி ரோல், ஃபன்னிமேஷன் இல்லைனா அனிமேஸ் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன். அப்படி இல்லைனா நான் கடைசி வரைக்கும் அனிமேக்ஸில் போட்ட அனிமேஸே திருப்பி திருப்பி தான் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். வேறு எந்த புது அனிமேஸும் நான் தேடி கண்டுபிடிச்சிக்க மாட்டேன். இது வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்காக இருக்கும் எனக்கே. ஸோ அந்த நேரத்தில் என்னோட கண்டிஷன் வந்து ஒரு மீன் மூலியமாக காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ ஒன் பீஸ் பார்த்துருக்கா அந்த மீம் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதை தவிர வந்து ஒன் பீஸ் பார்க்காதவங்க கூட இந்த மாதிரி டைப்பில் நிறைய மீம்ஸ் பார்த்துருக்கானா அவனுக்கு இந்த மீம்ஸ் கண்டிப்பாக புரியும். இது வந்து நான் பைரசி சைட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறக்கு சொல்ல, பட் ஸ்டில் அனிமேஸ்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு சேனல் நம்மளை விட்டு போனதுனால தான் நான் வந்து நிறைய அனிமேஸே இன்னும் பார்க்க ஆரம்பிச்சேன் சொல்ல போனால். பைரசி சைட்ஸ் அடுத்த வர கிரன்ச்சி ரோல ஆட்ஸுக்குனா பார்த்துருந்தேன் ஃபோன் வந்த காலத்தில். பட் இந்த என் அனிமேஸ் போனது நினச்சி எனக்கு வேறு ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம ஊரில் சின்ன பசங்க இருக்கிறது அனிமேஸ் பார்க்கல. இப்போ நான் என்னெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம்ல வந்து அனிமேஸ் பார்த்தாலும் அடுத்த வரை யூடியூப்லேருந்து அனிமன் அனிமியூசியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து அனிமேஸ் டெலிகாஸ்ட் பண்ணாலும் நான் பார்த்தாலும் சின்ன பசங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்தியன் சின்ன பசங்க எல்லாமே டிவியில் போகிறத பார்த்து அதுக்கடுத்து தான் எல்லாம் மற்றெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் கேட்டால் சின்ன வயசில் டிராகன் பால் பார்த்து வளர்ந்த ப்ரோ, அதுக்கப்புறம் நான் அனிமேஸ் வந்தேன்னு சொல்லுவான். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெட் நோட் ரெக்கமெண்ட் பண்ண ப்ரோ, நான் அதை பார்த்து தான் அனிமேஸ்க்கே வந்தேன்னு சொல்லுவான். அந்த அடுத்தவரை மீதி இருக்கிறவங்க தான் அனிமேஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் அனிமேஸ் பார்த்து அடுத்தவரை மற்ற வெப்சைட்டில் அனிமேஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன மாதிரி. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, அனிமேஸ் சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு சேனல் இருந்ததுனால தான் நிறைய அனிமே ஃபேன்ஸ் வந்து உருவானாங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம டிவியில் ஃபஸ்ட்டு அனிமேஸ் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கத்தில் வெப்சைட்டில் வந்து அனிமேஸ் பார்க்க ஆரம்பித்தோம். இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே உண்மை தான் நான் சொல்வேன். ஸோ என்ன மாதிரி யாராச்சும் அனிமேக்ஸ் சேனலில் பார்த்துக்கிட்டு ப்ரோ நான் அனிமேஸே ஃபஸ்ட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நான் வெப்சைட்டில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி யாராச்சும் நீங்களா மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த அதே மாதிரி நீங்கள் அனிமேஸில் பார்த்த ஃபஸ்ட்டு ஷோ அந்த அடுத்தவரை உங்கள் ஃபேவரட் ஷோவையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்குது. அண்ட் அவ்வளோதான் வீடியோவில் சொல்கிறீங்க. அந்த எம்எஸ்டி ப்ரோ உங்கள் வீடியோவில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி. இது மூலமாக எனக்கும் நிறைய சப்ஸ் ஏறும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இருக்கட்டும், உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை பை.